செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவா அவ்வளோ பிரச்சனை. பிகாஸ் நான் வந்து இந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 பே பண்ணியிருந்தோம் இந்த ரெசார்ட்டுக்கு. 5000 பார்த்தீங்க சத்தியம் வருத்தில்ல. நானும் ரொம்ப நேரமாக பார்த்தேன் ஏதாவது கடை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. வேணாம் வேணாம் வேணாம்ப்பா வேணாம்ப்பா. அது இந்த ரொட்டி கட்டை அந்த மாதிரி விற்பாங்க ஹேண்ட்மேடு. ரொம்ப நேரமாக கடை ஏதாவது வருமானு பார்த்தேன். காஃபி ஏதாவது குடிக்கிறதுக்கு எந்த ஒரு கடையும் காணா. அண்டு எனக்கு பயங்கரமாக தூக்கம் வருது உப்புமா சாப்பிட்டதுக்கு. ஸோ இப்படி பாட்டோம். ஸோ நம்ம கிட்ட தான் வந்து எல்லாமே இருக்கே, அப்புறம் எதுக்கு நம்ம வந்து கடையை தேடிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிப்பாட்டியிருக்கேன். நம்மகிட்ட தான் கேஸ் ஸ்டவ் இருக்குல்ல, ஸோ காஃபி போட்டு குடிக்கலாம். ஸோ கைஸ், நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கோர் ஃபாரஸ்ட்டில் நிப்பாட்டிருக்கோம். பிகாஸ் எங்கேயுமே பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு செம்மையாக தூக்கம் வந்துச்சு. ஸோ நிப்பாட்டி கண்டிப்பாக காஃபி குடித்தா இல்லை டீ குடித்தா மட்டும்தான் எனக்கு அந்த தூக்கம் போகும். ஸோ இந்த இடத்துல நாங்கள் வந்து கேம்பிங் இது போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ கேம்பிங்கில் ஜஸ்ட்டு தாட்டின் வச்சுருக்கோம். ஸோ இங்கே தான் கேஸ் ஸ்டவ் செட்டப் பண்ணி இப்போ நாங்கள் வந்து டீ போட போகிறோம். போட்டுல ஸோ டீ தான் இருந்துச்சு. தூக்கத்துக்கு எதுவும் ஒன்று கிடச்சாலும் பெருசு. ஆக்சுவலி ஓகே தான். ஆக்சுவலி வீட்டில் நான் சமைக்கிறேன் பார்த்தா இங்கேயும் நான் சமைக்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, இதெல்லாம் நம்புகிற மாதிரி அங்கே சும்மா காஃபி தான். ஸோ சி டீ தான் இது. ஸோ காஃபி பவுடர் போட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். காஃபினா கொஞ்சம் கெஃபைன் இருக்கும், தூக்கம் போகும். பட் டீ இஸ் ஆல்சோ குட், அதுவும் பிளாக் டீ கட்டன் சாயா. ஸோ டீ குடிச்சிட்டு இங்கே நாங்கள் கிளம்பணும், கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இங்கே வண்டி நிப்பாட்டினோம். ஸோ சில்லாக இருக்குது நேரம், சூப்பராக இருக்குது. பட் கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இரும்பெல்லாம் இருக்குது. ஆக்சுவலி ஃபஸ்ட் நாங்கள் அங்கே போனோம், அங்கே உட்காந்தோம், தென் இங்கே வந்தோம், அப்புறமா இங்கே வந்திருக்கோம். சுற்றி பார்த்தீங்கன்னா கட்டெரும்பு இருக்குது. வைல்ட் லைஃப் நேர் லெவல். ஸோ ஸ்டே டியூன், நாங்கள் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆடியோ வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் தான் இருக்கும். இந்த மாதிரி நிறையா பேர் வந்து காட்டுக்குள்ளே வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது என்னென்ன வந்து நிப்பாட்டி கேட்கும்போது, இது வந்து பாலில் செய்யக்கூடிய ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் தான். அந்த வேலை வந்துட்டு இருக்கும்போது இந்த தாத்தாவை நாங்கள் வந்து மீட் பண்ணோம். ஸோ இவர் வந்து ரொம்ப பாவமாக வந்து ரோட் சைடு வந்து உட்காந்தாரு. ஸோ அவட்ட நிப்பாட்டி வந்து இது எவ்வளோ என்ன ரேட்டு இதில் எதில் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவட்ட விசாரிக்கும் போது தான் தெரிய வந்துச்சு. இது முழுக்க முழுக்க மாட்டு பாலில் வந்து, அதுவும் பார்த்திங்கன்னா நாட்டு மாடு பாலில் வந்து இதை வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா செய்கிறாங்க. இது வந்து ஒன்றுமே இல்லை கைஸ், நம்ம வந்து பால் கோவா சொல்லணும் தெரியுமா. ஸோ அது மாதிரி வந்து சீனி போடாத பாலை வந்து முழுக்க முழுக்க வந்து இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் பாலை வந்து சுண்ட விட்டு அதை வந்து ட்ரை ஆக்கி அதில் வந்து இந்த இது செய்கிறாங்க. ஸோ நான் கொஞ்சமாக கேட்டேன், எனக்கு கொஞ்சம் கொடுங்க நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன்னு சொல்லிட்டு. ஸோ டேஸ்ட் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பால் மட்டும்தான் இருந்துச்சு. அண்டு அவ்வளோ வந்து ஒரிஜினலாக இருந்துச்சு. பிகாஸ் இதில் வந்து அந்த ஸ்மெல் அண்ட் டேஸ்ட்லேயே வந்து இதோட ஒரிஜினலிட்டி தெரிஞ்சு. சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சீனியோ சர்க்கரையோ இல்லை எந்த விதமான சுகர் ஐட்டம்ஸும் இவங்க வந்து ஆட் பண்ணவே கிடையாது. இவர் ரொம்ப பாவமாக வந்து எங்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போய் நான் அவர்கிட்ட வந்து இதை வாங்கி ஆகணும்னு வந்து முடிவு பண்ணலான்னு. பட் இவர் வந்து இது முழுக்க முழுக்க வந்து அந்த கம்ப்ளீட் ஒரு ஒரு பால் மாதிரி தெரியுமா, அந்த ஒரு பால் வந்து வாங்கிக்கிங்க 100 ரூபா அப்படின்னாரு.
பட் அவ்வளோ வாங்கி எனக்கு வந்து யூஸ் ஆகாது. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு அரை கிலோ அது இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அரை கிலோ வந்து வெயிட் வரது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் ஒரு 2-3 லிட்டர் வரைக்கும் பாலாவது வந்து செலவு பண்ணியிருப்பார். பட் எனக்கு வந்து அவ்வளோ தேவையில்லைங்கிற பட்சத்தில் நான் வந்து இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாதி கேட்டேன். ஸோ அவர் என்ன சொன்னால் பாதி உடஞ்சிருச்சுன்னா வாங்க மாட்டாங்க அப்படின்னாரு. எனக்கு வந்து பாதி தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ அவர்கிட்ட பாதி வந்து நான் ரெக்வஸ்ட் பண்ணேன். ஸோ அவர் வந்து இதில் நான் பாதி கேட்கும்போது அவர் இதை வாங்கிக்கிங்க உடஞ்சிருக்கு அப்படின்னாரு. ஸோ அந்த பெரிய பீஸ் வந்து எனக்கு அவர் கொடுக்குறதுக்கு மாதிரி ஒத்துக்கிட்டார். ஸோ அதனால் நான் வந்து அதை வாங்கிக்கிட்டேன். ஸோ கைஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்கிட்ட வந்து வெறும் 50 ரூபா தான் சார்ஜ் பண்ணார். ஸோ என்கிட்ட சில்லற வந்து நிறைய இல்லைன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா அவர்கிட்ட அந்த 100 ரூபாய் கொடுத்துட்டேன். பிகாஸ் வந்து அவருக்கு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு போயினார் அண்ட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இவருக்கு எக்ஸ்ட்ராவே ஒரு 50 ரூபா கொடுத்தேன். ஸோ அங்கேருந்து தாத்தாக்கு வந்து ஒரு டாடா பாப்பை சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து டுவர்ட்ஸ் ஃபார்வர்ட் நாங்கள் மூவ் பண்ணோம். பட் நான் இது ஒரு விஷயம் நான் கவனித்தேன், நம்ம வந்து எங்கே லோக்கல் ஏரியாவில் வந்து சுற்றினாலும் லோக்கல் வெண்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியே ஆகணும். பிகாஸ் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கைஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பச்மரி வெல்கம் போர்டை பார்த்துட்டோம். 34 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பச்மரி. ஸோ ஆன் த வேல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஃபோட்டோ ஷூட்டு. பிகாஸ் நாங்கள் கிளம்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காகவே ஃபோட்டோஸும் எடுக்கலை. ஸோ அங்கங்கே நிப்பாட்டி ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஐடியா. அண்ட் இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வேறு லெவல் இருந்துச்சு. ஸோ ஒய்ஃப் கூட ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக அந்த செல்ஃபி எடுத்தே ஆகணும். அண்டு இந்த செல்ஃபி பார்த்தீங்கன்னா மேட் அவர் டின்னு சொல்லலாம். பிகாஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த செல்ஃபி. நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறோம் ஆஃப்டர் மேரேஜ். அண்ட் கைஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து தண்ணி கடை தெரிஞ்சிருச்சு. பிகாஸ் ஆன் தி வே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபாரஸ்ட்டாக இருந்தனால எங்களுக்கு எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. அண்ட் என்னோடய ஹைட்ரா பேக் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ட்ரெயின் ஆகிடுச்சு. ஸோ ஒரு வழியாக வந்து பச்மரியோட ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி கடை கிடந்துச்சு. அண்டு அங்கேயே நாங்கள் வந்து தண்ணி வாங்கி என்னோடய ஹைட்ரா பேக்கில் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டோம். ஸோ ரெண்டு பேருமே ஒரே ஹைட்ரா பேக் தான் யூஸ் பண்ணோம். பிகாஸ் தண்ணி இப்பாட்டி குடிக்கிறது பார்த்திங்கன்னா டைம் ஆகுங்கிற ஒரே காரணத்தினால. அண்ட் இந்த தண்ணி பார்த்திங்கன்னா செம்மையாக சில்லுனுச்சு. அண்டு வெயில் சரியான வெயில் கைஸ். பிகாஸ் அங்கங்கே பார்த்தீங்கன்னா மழை வந்து விட்டு விட்டு பெஞ்சினால பயங்கரமாக வந்து ஹியூமிட் ஆகிடுச்சு. அண்டு நான் ரைடிங் கேஸ் போட்டனாலையும் என் ஒய்ஃப் வந்து ரைடிங் கேஸ் போடாதனாலையும் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் செம்மையாக ஆயிடுச்சு. ஸோ ஒரு வழியாக அந்த கடையில் வந்து நிப்பாட்டி நாங்கள் வந்து தண்ணி வாங்கி குடிச்சிட்டோம். அண்ட் இதுக்கு முன்னாடி போனீங்கன்னா தண்ணி கடை இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டவுட்டு. பிகாஸ் அதுக்கப்புறம் வரக்கூடியது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் கோர் ஃபாரஸ்ட்டு. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா மேப்லேயும் நல்லாவே தெரிஞ்சு. ஸோ நாங்கள் இதே ஜங்ஷன் நிப்பாட்டி தண்ணி வாங்கி அண்ட் எங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வாங்கி நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்ப நேரமே நம்ம கூகுள் மாத்தா நம்மளை கரெக்டாக கூட்டு போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு சின்ன டவுட் வந்துச்சு. அண்டு ஃபைனலி வந்து மூத்திர சந்தில் வந்து மாட்டிக்கிட்டோம். எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே, அதுவும் நேஷ்னல் ஹைவேன்னு சொல்லிட்டு கூகுள் மாத்தா நம்ம காமிக்கிது. ஸோ ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ள வந்து நாங்கள் மாட்டிக்கிட்டோம். பிகாஸ் வந்து நாங்கள் போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு, நிறையா வந்து டைவர்ஷன் இருந்துச்சு. ஸோ இந்த ஆண்டி தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த வழியாக போங்க உங்களுக்கு ரோடு கிடைக்கும் நாங்கள். அண்டு ஃபைனலி நாங்கள் இந்த வழியாக வந்து போகலாமா வேணாமா யோசிச்சிருக்கும் போது வேறு வழியே இல்லை. அண்டு ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய காவலை மாட்டிக்கிச்சு. நீங்கள் நார்த் இந்தியாவில் ட்ராவல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக ஹிந்தி தெரிஞ்சாலே போதும். பையா கேசே ஹோ, பையா கிதர் ஜானா, ஏ ரோடு கஹா ஹே, இந்த மாதிரி 4-5 ஹிந்தி வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்கிட்டாலே நீங்கள் லோக்கல்ஸ் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம். அண்ட் லோக்கல்ஸ் கூட வந்து நீங்கள் ஹிந்தியில் பேசினாலே கொஞ்சம் சந்தோஷமாயிருவாங்க. ஸ்பெசிஃபிக்லி நீங்கள் சவுத்துலேருந்து இருந்தீங்கன்னா ஹிந்தியில் பேசினாலே அவங்க வந்து பயங்கர ஆச்சரியப்படுவாங்க. ஸோ நான் அந்த அங்கள்கிட்ட கேட்டப்போ அவர் இந்த வழியாக போங்க அப்படின்னாரு. வரக்கூடிய வீடியோ பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் எம்பி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த சீரீஸ் ஆரம்பித்தோம். ஆனால் இவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் நினச்சே பார்க்கல. அந்த ரோடுக்குள்ளே போகும்போது தாத்தாலேருந்து பாட்டி வரைக்கும் எங்களை ஒரு மாதிரி தான் பார்த்தாங்க. அண்டு என் ஒய்ஃப் வந்து என்கிட்ட கேட்டால் இது வந்து கரெக்டான ரூட்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்ச மாதிரி தைரியமாக இதுதான் கரெக்டான ரூட்டுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனேன். பட் எனக்கே லைட்டாக அள்ளு விட்டுருச்சு. பிகாஸ் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து ஸ்லம்முக்குள்ளே போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். தென் தூரத்தில் வந்து ரோடு வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு லைட்டாக வந்து பெருமூச்சு வந்துச்சு. அண்டு நிறைய வண்டிங்க போகணும்னு நான் நினச்சிட்டேன். இது வந்து கண்டிப்பாக ஒரு மெயின் ரோடு தான் இருக்கும்னு சொல்லிட்டு அப்பாடா கடைசியாக நம்ம ஒரு மெயின் ரோடுக்கு வந்துட்டோம்டானா அப்படி சின்னதாக ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. பட் அந்த சந்தோஷத்தில் அங்கே தான் வச்சேன் ஆப்பு. அது வந்து ஹைவே கிடையாது, அதுவும் ஒரு மூத்திர சண்டுக்குள்ளே கூட்டு போகிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. தென் பரவாயில்லடா வேறு வழி இல்லை, இதில் தான் 4-5 வண்டி தெரியும்னு சொல்லிட்டு நானும் தைரியமாக இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போனேன். இதுக்கப்புறம் கூகுள் மாத்தா வந்து லெஃப்ட்டு போ ரைட்டு போன்னு சொன்னப்போ எனக்கு டவுட்டு. ஆனால் ஃப்ரெண்டில் நான் கேட்டு கேட்டு தான் கொஞ்சம் போனேன்.
ஆனால் ஒரு விஷயங்க, நீங்கள் வந்து அட்வென்ச்சர் அண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூகுள் மேப்பை மட்டும் நம்பி போனீங்களே போதும், எல்லா மூத்திர சந்துக்குள்ளேயும் நம்மளை வந்து இந்த கூகுள் மேப் கூட்டு போகும். நானுமே இந்த ரோடை வந்து கண்டிப்பாக இது எங்கேயாவது கண்டிப்பாக தான் ஒரு இடத்துல வந்து டெட் எண்ட் தான் இருக்கும்னு நினச்சி போனேன். பட் வந்து ப்ராப்பரான ஒரு ஹைவேல வந்து இந்த ரோடு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வரப்போகிறத பார்த்தீங்கன்னா வேறு லெவல் எக்ஸ்ப்ளோர் இருக்கும். ஏன்னா சிட்டி ஜங்கல் சிட்டிங்கிற ஒரு ஃபீல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஃபைனலி நாங்கள் வந்து பிப்பரியாங்கிற ஊரை தாண்டி ஒரு காட்டுக்குள்ளே வந்துட்டோம். அண்ட் இந்த ரோடு தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் புக் பண்ண மதாய் ரெசார்ட்டுக்கு வந்து ரூட்டுன்னு போட்டுச்சு. பட் வந்து ஃபாரஸ்ட்டுங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு வந்து மேப்பில் பார்த்தேன். பட் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் இதுதான் ஃபாரஸ்ட்டுங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, இதுதான் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பொறுமையாக அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் கடைசி வரைக்கும் இதே மாதிரி காடு தான் வந்துச்சு. அண்டு தூரத்துக்கு கண்ணு கேட்டுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி இல்லை கைஸ். இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, ஒரு வண்டி கிடையாது. மேப்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்லன்னு சொல்லிட்டு ஜிபிஎஸில் நான் வந்து டவுன்லோட் பண்ண மேப்பை தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். ஆனால் இதில் வந்து தனியாக போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வேறு எக்ஸ்ப்ளோரர். பட் வந்து கூட வைஃப் இருக்கனால கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏ செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவா, இதுக்கு மேலே பாடினா காப்பிரைட் அடிச்சிருவாங்க. அப்படி தான் இருக்குது. எப்பாடே எங்கடா இருக்குது ஹோட்டலு? ரொம்ப நேரமாக போர்டு தான் இருக்கு, ஆனால் ஹோட்டலில் காணாங்க. முடியலடா சாமி, இதுதான் டியூட் தி மதாய் ரெசார்ட். ஆமா லேக்குங்க. ப்ளீஸ் எப்போ ஃபைனலி வந்தாச்சுப்பா, ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்கள்ட்ட நான் பேசுகிறேன். பாய். 6.5 hours late. Hey guys, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆயிடுச்சு. அண்ட் நான் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு வந்து படுத்து தூங்கிட்டேன். பிகாஸ் அவ்வளோ ஹெக்டிக்காக இருந்துச்சு. இந்த ரெசார்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செக் இன் பண்ணல பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனை. பிகாஸ் நான் வந்து இந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 பே பண்ணியிருந்தோம் நாங்கள் இந்த ரெசார்ட்டுக்கு. 5000 பார்த்திங்கிறீங்க சத்தியம் வரத்தில்ல. பிகாஸ் அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு ரூம்ஸ். நான் முடிஞ்சால் ஃபோட்டோஸ் போடுறேன். பிகாஸ் அந்த ரூமுக்குள்ள அந்த ரூம் வந்து க்ளீன் அண்ட் சானிடைசர்னு சொல்லியிருந்தாங்க. அந்த உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு, சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. நான் ஃபோட்டோஸ் போடுறேன். அந்த அதுக்கப்புறம் பக்கத்து ரூம் சேஞ்ச் பண்ணாங்க. அந்த பக்கத்து ரூம் பண்ணியும் அதோட கேவலமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ரூம் மாறி 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 திங்ஸ் எல்லாம் மாற்றி எங்களுக்கு பயங்கர ஹெக்டிக் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ தான் டைம் கிடச்சி. பின்னாடி வந்து ஒரு லேக் இருக்குது. ஆக்சுவலி இந்த ரூம் பக்கத்தில் லேக் வந்து அப்படியே நடந்து போகலான்னு சொன்னாங்க. அந்த பக்கத்தில் பார்த்தா லேக்கும் இல்லை, ஒரு கரமும் இல்லை. அந்த அந்த மலைக்கிட்ட இருக்குது லேக்கு. ஸோ ஏமாற்றிட்டாங்க டியூட், காசு ஏமாற்றிட்டாங்க. என்ன பண்ணுறது, ஆன்லைனில் இந்த மாதிரி நிறையா ஃப்ராட்ஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஜங்கல் சஃபர் இந்த மாதிரி ஐடியாஸ் இருக்குது. எப்படி போகும்னு தெரில, பட் லெட்ஸ் சீ, ஹோப் ஃபார் த பெஸ்ட். இப்போ தான் நான் ஆடியோ பார்த்தேன். நிறைய ஆடியோ சொதப்பி இருக்குது. ஆடியோக்கு எனக்கும் பார்த்தீங்கன்னா என்ன வில்லங்கன்னு தெரில. இப்போ பார்த்தாலும் ஆடியோ சொதப்பிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஆடியோ வந்து எப்படி வந்து தெரில, வரும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் த பெஸ்ட். ஸோ இந்த வீடியோ இங்கேயே முடிச்சிக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் நீங்கள் என்ஜாய் பண்ணி நம்புறேன். அண்ட் தட்ஸ் இட். தேங்க் யூ மேக்கிங் படத்தோட. ஐ சி யூ சூன் இன் நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர் அண்ட் டு ஆடியோ மை ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டே ஹாப்பி, ஸ்டே சேஃப். டாடா, பாய் பாய். சொல்லு பாய் சொல்லிட்டாங்க. ஓகே பாய். சூப்பர் 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 சூப்பர். ஏ ரோட் லேக் காத்த ஓ பிச்சு பானிக்கு பாஸ். கைஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாதாய் ரிசார்ட்டில் இருக்க சத்புரா ரிவர். வர வழி பார்த்திங்கன்னா வந்து ஒத்தையடி பாதையில் நம்ம கிராமத்தில் எப்படி ஒத்தையடி பாதை இருக்கும் அப்படி தான் இருந்துச்சு. இதுவும் நம்ம கிராமத்தில் இருக்க ஒரு குட்டை மாதிரி தான் இருக்குது, குளம் மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் நம்ம விளாக் எடுக்க போகிறோம். அதனால் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா இது வந்து ஏஷியாவிலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் லேக்கு.